வாட்டிகன் சிட்டி, மிகச்சிறிய நாடு எது? வாட்டிகன் சிட்டி அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன கேக்குறானா, ஓட்டுரிமை வயது 21 to 18 வயதாக குறைத்தவர் யார்? ராஜீவ்காந்த். எந்த சட்டத்திருத்தம் படி? 61வது சட்டத்திருத்தம். எந்த வருஷம்? 1988. 1988 செயல்பட ஆரம்பிச்சது 1989. 1989. அப்ப 61வது சட்டத்திருத்தம் 1988. 21 வயசுல இருந்து 18 வயசாக குறைப்பு. நபர் யார்? ராஜீவ்காந்தி. சொல்லுங்க. குட். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் 1991 மே 11. அப்ப 21 தான் கன்ஃபார்ம். அவர் பிறந்துட்டாரு சரியா, கன்ஃபார்ம். ஏன்னா அவரு அந்த அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஏப்ரல் 14 யார் இறந்தா யார் பிறந்தா? சிவாஜி இறப்பார். அம்பேத்கர் பிறப்பு, சிவாஜி இறப்பு ஏப்ரல் 14. அவர் வந்து 16-80 சரியா. சொல்லலாம் ஞாபகம் வச்சு. அடுத்த கொஸ்டின் கலவையான கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல எல்லா சப்ஜெக்டும் கலந்து. ஸோ காலையில் நம்ம பார்த்தது ஹிஸ்ட்ரி பார்த்துருக்குறோம், அதே போல் ஜியாகிரபி பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ நம்ம கலவையாக பார்த்துட்டு வருவோம். தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் விதி எது? ஆர்டிகல் 17. சொல்லுங்க. ஆர்டிகல் 14 என்ன? சட்டத்தின் ஆர்டிகல் 15 பொது இடத்துல பாகுபாடு கூடாது. ஆர்டிகல் 16 வேலை வாய்ப்பில் சமநிதி கொடுக்கணும். ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிக்கணும். அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கான், பொது சிவில் சட்டம் எந்த பிரிவினை சார்ந்தது? பொது சிவில் சட்டம் 44. ஏன்னா அது டிபிஎஸ்பியில் வரும். பொது சிவில் சட்டம் எந்த பகுதி? சாரி, பிரிவுன்னு கேட்டால் 44. சட்ட சரத்துன்னு கேட்டால் 44. பொது சிவில் சட்டம், சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ஆக்ட் அந்த மாதிரி சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கான், வருடாந்திர நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் சட்ட பிரிவு எது? பட்ஜெட்டுமா? 112 சொல்லுங்க. 110 என்ன? மணி பில். 112 என்ன? பட்ஜெட். 117 என்ன? ஃபைனான்ஸ் பில் அப்படி சொல்லக்கூடியது. அப்போ வருஷத்துக்கு எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்லமெண்ட்டில் கூடணும்? 3 முறை. பிஎம்டபிள்யூ கார் நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு சொன்னேன். என்ன காரு? பிஎம்டபிள்யூ கார். பீனா பட்ஜெட், எம்னா மான்சூன், டபிள்யூனா விண்டர். நினச்சிருங்க, விண்டர். சரி, இப்படி கேட்டிருக்கா, தமிழகத்தினுடைய முதல் முதலமைச்சர் யார்? அகரம் சுப்பராயலு. ரெட்டர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யாரு? ராஜாஜி. சொல்லுங்க, ராஜாஜி. அப்ப ராஜாஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 52 பொதுத்தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் குலக்கல்வி திட்டம் பண்ணதுனால அவருடைய ஆட்சி காலியாகுது. அகரம் சுப்பராயலு ரெட்டியார் 1920 சரியா. மாகாண தேர்தல், சென்னை மாகாண தேர்தல். அப்ப புரொவின்சஸா இருக்கும், மெட்ராஸ் மாகாணம் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் இப்படி கேட்டிருக்கான், இந்திய அரசியலமைப்பு தற்போதுள்ள சரத்துக்கள் எண்ணிக்கை எத்தனை? சரத்து 65. இப்ப இருக்க ஆர்டிகல்ஸ் எத்தனை? 465. இருந்தது எத்தனை? 395. 300 இப்ப இருக்கிறது? 465. 465. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கான், கீழ்கண்ட வருவனவற்றுள் சரியா, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளில் அடங்க பெறாதது எது? அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்கு? 6. எத்தனை இருந்துச்சு? 7. சமத்துவ உரிமை வருமா? வராதா? முதல்ல சமத்துவமே வராதா? சொத்துரிமையை தவிர மிச்ச எல்லா உரிமையும் இருக்கு, சொத்துரிமை வராது. ஆர்டிகல் 300A படி போயிடுச்சு. அடுத்த கொஸ்டின் கேட்கிறான், இந்திய தேசிய கீதம் எடுக்கப்பட்ட நூல் எது? அம்மா, அது தேசிய கீதமா? குழப்பிற உண்மைகள் அவ்வளவு சொன்னேன். கீதா ரகசியம், கீதாஞ்சலி இல்ல, கீதா ரகசியம். தேசிய கீதம் எடுக்கப்படுது, கீதா ரகசியம். தேசிய பாடல் தான் ஆனந்த மடம், பக்கிங் சந்திரசரஜி. குழப்பிற உண்மைகள் பார்த்தோமா இல்லையா? குழம்ப கூடாது. நீங்க குழம்ப கூடாதுங்கிறதுக்காக தான் குழப்பிற உண்மைகள்ல ஒரு சாப்டர் நடத்தினேன். தேசிய கீதம் வேற, தேசிய பாடல் வேற. தேசிய கீதம்ங்கிறது ரவீந்திரநாத் தாகூர், தேசிய பாடல் அப்படிங்கிறது பக்கிம் சந்திர சட்டர்ஜி, ஆனந்த மடம். இது கீதா ரகசியம், அது ஆனந்த மடம். இந்த கீதா ரகசியம் அது ஆனந்த மடம். கேள்வி அடுத்த கொஸ்டின் போலாம். ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலிருந்து நடக்க தொடங்குகிறாள். இது மேத்ஸ், மேத்ஸை நம்ம அப்புறம் பார்த்துக்குறோம் சரியா. மேத்ஸ் கொஸ்டின்லாம் வேண்டாம், ரொம்ப ஜிகேவா. எல்லா பாடத்திலிருந்து ஜிகேல எப்படி கேட்டா, வேலையின் அழகு என்ன? மின்னூட்டத்தின் அழகு, நோட்டம்.
மின்னோட்டம்னா ஆம்பியர், எலக்ட்ரிக் கரண்ட், இது எலக்ட்ரிக் சார்ஜ், மின்னூட்டம்னா எலக்ட்ரிக் சார்ஜ், கூலும். அடுத்த க்வெஸ்சன் எப்படி கேட்டிருக்கான், வெப்பமான, சரியா, வெப்பமான எண்ணெயில் நீர் தெளிக்கும் போது ஏன் சிதறும் ஓசை ஏற்படுகிறது? டென்சிட்டி, யாரோட டென்சிட்டி, யாரோட டென்சிட்டி அதிகம்? நீரின் கொதிநிலை எண்ணெயோட கொதிநிலையை விட அதிகம். நீரோட கொதிநிலை, இந்த இடத்துல கொதிநிலை பாயிண்ட், அப்ப நீரோட கொதிநிலை யாரோட கொதிநிலை விட அதிகம்? எண்ணெயோட கொதிநிலையை விட அதிகம். அதனாலதான் என்ன பண்ணுது, அப்படி தண்ணி பட்டவுடனே சலசல் அப்படி ஒரு சவுண்டு வருது. சரி, நீர் வந்து, சாரி, பனிக்கட்டி வந்து நீரில் மிதக்கிறதே காரணம் என்ன? நீரின் அடர்த்தியை விட பனிக்கட்டி அடர்த்தி குறைவு. நீரின் அடர்த்தியை விட பனிக்கட்டி அடர்த்தி குறைவு, ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. அடுத்த க்வெஸ்சன் போலாம். ஒரு அறையில் உள்ள குளிர்சாதன பெட்டியை திறந்து வைத்தால் அந்த அறையினுடைய வெப்பநிலை கூடும் அல்லது உயரும் அல்லது குறையும்? அதிகரிக்கும். வெப்பநிலை என்ன பண்ணும், குளிர்சாதன பெட்டியில சிஎஃப்சி ஒன்று இருக்கா, குளிரும் சொல்றோம் காரணம், நல்லா சொல்லுங்க. அதுல இருந்து வெளியே இருக்கிற வாயு பேர் என்ன, ஃப்ரீயா சொல்லுங்க. அடுத்த க்வெஸ்சன் கேட்கிறா, சிமெண்ட் கெட்டியாவதற்கு காரணம் என்ன? டேஸ் வினை, நீரேற்ற வினை. என்ன வினை? நம்ம பார்த்தோம், ஆக்சிடேஷன், ஆக்சிரிடக்ஷன், ஹைட்ரேட் இல்ல, ஆக்சிடேட், ஆக்சிடேஷன், ஆக்சிரிடக்ஷன், இரும்பு துருப்பிடித்தல் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன். அப்ப ஹைட்ரஜனை இழப்பும், எலக்ட்ரான்களை இழப்பும், எலக்ட்ரான்களை இழப்பும், ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன், ஆக்சிரிடக்ஷன், ஆக்சிடேஷன், ஆக்சிரிடக்ஷன். அடுத்த க்வெஸ்சன் போலாம், மருந்து வகை தயார் சோப்புகள் தயாரிக்க பயன்படும் அமிலம் என்ன? அமிலம் கேட்கிறேன், பொட்டாசியம் குளோரைடா, சரி ஆப்ஷன் சொல்றேன், ஃபார்மிக், அசிட்டிக், கார்பாலிக், பென்சாயில். சோ முக்கியமா அசிட்டிக், மருந்துகள் தயாரிக்க பயன்படுது என்னது, அசிட்டிக் ஆசிட் பயன்படுது, CH3COOH, CH3COOH. அமிலங்கள் என்ன வினை, திராவிட வினைபுரிந்து எதை தரும், நீருடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் என்ன தரும், சரியா, என்னது, ஹைட்ரஜன், அந்த மாதிரி என்ன தரும், ஹைட்ராக்சைடு தந்தா, அதான் சொல்றது காரங்கள், பேசஸ், அமிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏழுக்கு மேல இருந்துச்சுன்னா ஏழுக்கு கீழே இருந்துச்சுன்னா, எக்ஸாக்ட் செவன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, ரெயின் வாட்டர், மழைநீர் அப்படிங்கிறது. அதுல சொன்ன என்ன, சாரன்சன், அமிலம் கண்டறியும் சோதனை, ரெண்டு பேருங்க, ஒன்னு அர்கீனியஸ் என்ன, இந்த டிஇஓ எல்லாம் கவனிச்சு வச்சுங்க, நான் அப்புறம் கார்ல வரும்போது கேட்பேன், என் கூட கார்ல வந்தீங்கன்னா க்வெஸ்சன் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரணும், அது முக்கியம். என்ன அர்கீனியஸ் கான்செப்ட், என்ன கான்செப்ட், போகையிலே டிஸ்கஸ் பண்ணிட்டே போவோம், என்ன வரையிலையும் டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவோம், போகையில உங்களை பரீட்சையில ஜெயிக்க வைக்கிறது, வரையில அழுக வைக்கிறது. ஐயோ போச்சு, இதை போட்டுட்டு அதை போட்டு, நிச்சயமா அப்படி சொல்ல மாட்டேன். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல நம்ம எப்பவுமே அடுத்து, நமக்கு அடுத்த நாளே நீங்க காத்துக்கிற பண்ணல, அடுத்த நாள் உங்களுக்கு ரிவிஷன், நீங்க தான் பாக்கியசாலிகள், அடுத்த நாள் உங்களுக்கு ரிவிஷன், 3 மணி நேரம் ஆகும், என்ன அப் அண்ட் டவுனு, 2 மணி நேரம் கார் ஓட்டுவேன் நிஜமாவே மதுரையில இருந்து காரைக்குடிக்கு, அப்ப 2 மணி நேரமும் நம்ம படிச்சுட்டே வரலாம், உங்களுக்கு லைவ் பண்ணிட்டே வருவா, என்ன வேண்டாம் பார்த்துப்போங்க, தூங்கிடுவீங்க, அப்படிலாம் நல்லா தூங்கிடுவீங்க. நிஜமாவே கடைசி நேர வாசிப்பு அப்படிங்கிறது அவசியம் கூடாதுங்க, கடைசி நாளில் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம், அதுவும் நல்ல குழப்பி ஒரு ஆள்கிட்ட போய் உட்காந்துடக்கூடாது, ஐயோ சந்திரகுப்தரா சந்திரகுப்த மௌரியரா, அந்த நேரத்தில் அப்படியே கடைசி நேரத்தில் குழப்பிட்டு போயிடும். அதனால ரொம்ப நிதானமா தியானமா இருக்கணும், கடைசி நேரத்தில் புக்கே தூக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும். தெளிவாக படித்தவன் எப்பவுமே குழப்ப மாட்டான், என்னங்க தெளிவாக இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், ஒரு குழப்பத்தில் தான் ஒரு தெளிவு வரும், அது வேற, குழப்பத்தில் தான் தெளிவு வரும், அதை கடைசி நேரத்தில் குழப்பி விட்டுறக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆலங்கட்டி மலை எந்த மேகம், செங்குத்து மேகம், இதெல்லாம் சொல்லுங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது, மெத்தில் ஆரஞ்சு என்பது நியூட்ரான்களை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்கான், நல்லா சொல்லுங்க, மெத்தில் ஆரஞ்சு என்பது எந்த வகை அமிலம், அதாவது நல்ல வீரியம் மிகுந்ததா வீரியம் குறைந்ததா, வீரியம் குறைந்த அமிலம், சரியா, வீக் ஆசிட் சொல்லுங்க, HNO3 ஸ்ட்ராங் ஆசிட், நல்லா சொல்லுங்க, HCl சொல்லுங்க, வீக் ஆசிட்,
சொல்லுங்கப்பா வீகாசன் இல்லைன்னா ஸ்ட்ராங் ஆச்சுன்னா வயிறு வெடிச்சிருங்க. ஹெச்சிசி லைட்டு காசு எங்க இருக்குன்னு சொன்னேன், இறப்பையில இருக்கு. அது மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், வயிறு வெடிச்சு செத்து போயிருவோம் எல்லாரும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HNO3ங்கிறது அடர் நைட்ரிக் ஆசிட், அதுதான் வீரிய மிகுந்த அமிலம். ஆர்கானிக் ஆசிட் இன்ஆர்கானிக் ஆசிட் சொல்லுங்க. ஆர்கானிக் ஆசிட் எங்க இருந்து? ஆர்கானிக்ங்கிறது விலங்குகள் தாவரங்கள், விலங்குகள் ஆனா இன்ஆர்கானிக் பாறைகள் உப்புகள் அந்த மாதிரி அமிலம் அந்த மாதிரி பழக்கம். சரி அடுத்த க்வெஸ்சன் கேட்டிருக்கா, முதல் இந்த ஆண்டத்தின் அடிப்படை மாதிரி உருவாக்கியவர் யார்? முதல் துணை தலைவர் இப்ப இருக்க தலைவர் ராஜீவ் மகரிஷி, சாரி ராஜீவ் குமார், ராஜீவ் ராஜீவ் மகரிஷி யாரு? டாக் சொல்லுங்க. சக்திகாந்த தாஸ் யாரு? ஜிம் யாம் கிம் யாரு? கிறிஸ்டியன் லகார்டே யாரு? ஐயங்காரா ஐஎம்எஃப் கிறிஸ்டியன் லகார்டே யாரு? ஐஎம்எஃப்ஓட தலைவர். ஐஎம்எஃப் அப்படிங்கிறதும் பிளஸ் வேர்ல்டு பேங்கும் எந்த வுட்டு கான்ஃபரன்ஸ்? பிரிட்டன் வுட்டு கான்ஃபரன்ஸ். எந்த ஊர்ல? பி உருகுவே. பிஹெச்சி அப்படிங்கிறது என்னது? அதான் பென்சின் ஹெக்ஸா குளோரைடுன்றது என்னது? பூச்சிக்கொல்லியா பூஞ்சைக்கொல்லியா? பூச்சிக்கொல்லி. மாலத்தியன்றது? பூச்சிக்கொல்லி. மாலத்தியன்றது டிடிடி என்பது விரிவாக்கம். ஓகே சூப்பர். இந்த பென்சோயிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்கு, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமா. மெத்தில் ஆரஞ்சு நிறம் காட்டின்னு சொல்றாங்க. என்ன காட்டி? நிறம் காட்டி, இளம் சிவப்பு நிறம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் கேட்டிருக்கா, ஐஎம்எஃப்ஓட விரிவாக்கம் கேட்டிருக்கா. இந்தியன் நவரத்ன.